ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம அபிஸ் கிச்சன்ல என்ன ஸ்பெஷலா பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சொரக்காயை வச்சு சொரக்காய் தக்காளி வச்சு சொரக்காய் கடையல் பார்க்க போறோம். அதுக்கு நான் சொரக்காய் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம இப்போ ப்ரெஷர் குக் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? ப்ரெஷர் குக் பண்ண போறோமா? இப்போ நான் இங்க இந்த சொரக்காயெல்லாம் கழுவி நான் இதில் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்க சைஸ் இவ்வளோ பெருசா இருக்கேன்னு கவலைப்பட தேவை. நம்ம வந்து மசிக்க தான், மசியல் பண்ண தான் போறோம், அதாவது கடையல் பண்ண போறோம். அதனால பெருசாக இருந்தாலும் தப்பு கிடையாது. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு மூணு டைம் நான் கழுவிட்டேன். இது கூட உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கணும். இது உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்துடணும். கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், என்ன சொல்லு, உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காய் முழுகிற அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் போதும். தண்ணி தண்ணி சேர்த்த அப்புறம் நாலு விசில் விடணும். மூடு. நாங்கள் சுரக்காய் கடையில் பண்ண போயிருந்தோம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை அடுத்து நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கடையல் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் தான் சேர்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வெண்டக்காய் கடையில் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். மறக்காமல் அதை எப்படி பண்ணிக்கே செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது பொரியட்டும். வெங்காயம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ரெண்டு பெரிய வெங்காயம். சின்ன சின்னதாக சின்னதாக இருந்தால் ரெண்டு, பெருசாக இருந்தால் ஒன்றே போதும். உங்களுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது பொன்னிற மாதிரி வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். நம்ம எப்போ சொல்கிறது தான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம காய் வேக வைக்கிறப்ப உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ அது கடைஞ்சிட்டு அப்போ தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அடுத்து சொல்லு. வெங்காயம் பொடியும் ஆயிடுச்சு. நாலு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்ருங்க. தக்காளி நல்லா மசியணும், அது வரைக்கும் நீங்கள் வந்து கிண்டி விட்டு வைக்கணும். ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இது இது வதங்கிட்டு இருக்க கேப்லே நம்ம இங்கே சுரக்காய் வேக வச்சிருந்தோம்ல, அது சூப்பராக பாருங்க, பயங்கரமாக வெந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம அதை தண்ணி லைட்டாக இருந்துட்டு பொட்டேட்டோ மேஷர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம அப்படியே மசிச்சு விட்டுருப்போம். என்ன காயினே உங்களுக்கு தெரியாது, அதனால இந்த அளவுக்கு எனக்கு போதும். ரொம்ப மசிக்க வேணாம், அப்படின்ற டேஸ்ட் தெரியாது. நல்லா தக்காளியும் சுரக்காயும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு சுவை கொடுக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. நம்ம வந்து கத்திரிக்காய் கடையில் கேள்விப்பட்டிருக்கோம், பீக்கங்காய் கடையில் கேள்விப்பட்டிருக்கோம், சுரக்காய் கடையில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கோம், மறக்காமல் நீங்கள் செஞ்சு பார்க்கணும். பாருங்கள், தக்காளி சூப்பராக மசிஞ்சிச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த மசிச்சு வச்சுருந்த காய் சேர்த்துக்கலாம். என்ன டிஷ்னே உங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு. நம்ம வேக வச்சு தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வந்து நம்ம அதையில மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ அதில் கொஞ்சம் பெப்பர் எலுமிச்சப்பழம் உப்பு போட்டு இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நீங்கள் தானும் இழைச்சி அந்த அளவுக்கு இழைச்சி போயிடுவீங்க. இப்போ நான் தான் பண்ண போகிறேன். பார்க்கவே பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கு. சொரக்காயிலே மோஸ்ட்லி தண்ணி அதிலே இருக்கும், அதனால வந்து தண்ணி சேர்க்கணும்னா தண்ணி சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஆனால் நம்மளுக்கு வந்து நல்லா தக்காளியும் சொரக்காயும் நல்லா மிக்ஸ் ஆகும். வேக வச்ச தண்ணியை நான் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நான் சாப்பிட்றதுக்கு போதும் இந்த தண்ணியே போதும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் அது பாட்டு கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா வந்து காய் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், வெங்காயம் சேர்க்கும் போது வெங்காயம் சேர்த்து வதங்குறப்போ உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லை காரம் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா. காரம் அல்லது நம்ம வரமிளகாய் போட்டுருக்கோம், தேவைப்பட்டுனா நீங்கள் வந்து வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ தான் உப்பு செக் போட்டுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம். கொஞ்சமாக நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை தக்காளி புளிப்பே போதும், இருந்தாலும் இந்த புளிப்பு சேர்த்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் டேஸ்ட் தரும். லைட்டா ஒரு கொதி விட்டதுக்கு அப்புறம் நம்ம இறக்கிடலாம். அவ்வளவுதான், நம்ம சொரக்காய் தக்காளி கடையில் தயாராயிடுச்சு. சப்பாத்திக்கு ஒயிட் ரைஸ்க்கு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அடிபொலியாக இருக்கும். ஸோ மறக்காம இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் நிறைய புது புது வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். மீண்டும் வேறு ரெசிபியை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.